டியர் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்ப பிரியாணிக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, இடியாப்பத்தை கொசை கொசனாக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, வெஜிடேபிள் பிரியாணி பவுடரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், வாணலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த வெங்காயத்தை உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் போட்டாலும் நல்லாயிருக்கும், சன்ஃப்ளவர் ஆயில் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதுமாரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்முருகலாக வர அளவுக்கு போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுக்கு எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, லைட்டாக போட்டுங்க மஞ்சத்தூள். தேவையான அளவுக்கு சால்ட். சரிங்களா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்குது. நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தால் அதில் சால்ட் இருக்காது, நம்ம கடையில் வாங்கி போடுறதுனால சால்ட் இருக்கும். அதை பார்த்து கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுருவோம். அதாவது ஒரு அஞ்சு இடியாப்பத்தை தான் நான் கொச கொசனை ஆக்கி வச்சுருக்கேன், அதில் பாதி பேஸ்ட்டு போட்டால் போதும். சரிங்களா, ரொம்ப காந்திர மாரி இருந்துச்சுன்னா தண்ணி விட்டு விட்டு நல்லா ரெண்டுமே வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பச்சை பேஸ்ட்டு அந்த வாட போகிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அடி பிடிக்காது, அப்படியே சுண்டி வரும். அடுத்து நம்ம தக்காளியை போட போகிறோம். தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டோம், வெங்காயம் நல்லா வெந்துடும். நல்லா வெங்காயம் வெந்தால் தான் டேஸ்ட்டாக வரும் இந்த இடியாப்பம் பிரியாணி. தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை போட்டுக்கலாம், இல்லை அவிச்ச சிக்கன் போட்டுக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கரெக்டாக இருக்கு, பச்சை வாடியும் போயிடுச்சு கொஞ்சம். இப்போ தக்காளி எடுத்து கொட்டிடுவோம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் போடுங்க. நீங்கள் தக்காளியை புழிஞ்சு கூட விட்டுக்கலாம். நல்லா பழமான தக்காளி எடுத்துக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காரம் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க. சரிங்களா, எனக்கு காரம் இல்லாதனால நான் அப்படி போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். இந்த நேர் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி பவுடர் போட்டுக்கலாம். சரிங்களா, கொஞ்சமாக போட்டுங்க. எல்லாமே அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா, நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம முட்டை போடுற மாதிரி தான், முட்டை போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பத்தை போட்டுருணும். இல்லை முட்டை வேணாம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக இடியாப்பம் போட்டாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. இந்த பவுடருடைய அந்த மிளகாத்தூடைய பச்சை வாடை போகும் அதுக்காண்டி. இதுக்கு சைடிஷாக தயிர், சும்மாவே சாப்பிடலாம், சைடிஷாக தயிர் சாப்பிட்டுக்கலாம், பொடி போட்டுக்கலாம் நீங்கள், சட்னி, சிக்கன் குழம்பு, கிரேவி, முட்டை கிரேவி, இந்த மாதிரி பல ஐட்டத்தை நீங்கள் சைடிஷாக போட்டு சாப்பிடலாம். சும்மாவே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த ஸ்டேஜில் நான் முட்டை போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு சிக்கனாக இருந்தால் சிக்கன் போட்டுங்க, முட்டை இருந்தால் முட்டை போட்டுங்க, மட்டன் அவிச்சு வச்சிங்கன்னா மட்டன் போட்டுங்க. சரிங்களா, பீஃப் இருந்தால் பீஃப் போட்டுங்க, பிரான் இருந்தால் பிரான் போட்டுங்க, எல்லாத்துக்கும் மேட்சாகும். நான் அவிச்சு போட்டுங்க, அது ரெடியாக இருக்கணும். சரிங்களா, நம்ம முட்டைங்கிறதுனால டைரெக்டாக போடலாம், சிக்கன் இதாகிடும். இந்த
முட்டையை நல்லா இதாக்கிடுங்க சரிங்களா. இந்த முட்டை நல்லா இதான உடனே அப்படியே இடியாப்பத்தை போட்டு நம்ம கிண்ட வேண்டியதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சைடை நல்லா முட்டையை கொஞ்சம் ஒரு சைடாவே நல்லா முதல்ல வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும் போது எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. கொஞ்சம் இதாகட்டும் முட்டை அது வரைக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதை அப்படியே சைடு டிஷாவும் சாப்பிடலாம், இதே ஸ்டேஜில் சைடு டிஷாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸில் தான் நம்மளுடைய இன்றைக்குமே நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு பல இதில் நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே யூனிக்காக இருக்கும் வீடியோலாம் சரிங்களா. எல்லாம் ஸ்மெல் சூப்பராக வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லி அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த முட்டை ஸ்டேஜ் நல்லா வந்துடுச்சு. பிரியாணி ஸ்டைல் தான், அப்படியே அந்த புதினா கொத்தமல்லிலாம் நீங்கள் போட்டு செய்யலாம். அவங்க சிம்பிளாக அந்த ஃபார்முலாவை தாண்டி நான் செஞ்சு தருந்தேன், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இப்போ இடியாப்பத்தை தூக்கி போட வேண்டிதான் பாருங்க. போட்டு நல்லா கிண்டுங்க, பிரமாதமாக வந்துடும். நல்லா கிண்டிங்க, நல்ல ஸ்மெல் வருது. அழகா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. டீயை குறைச்சிக்கிங்க கொஞ்சம், இவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. அது ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி. இப்ப இடியாப்ப முட்டை பிரியாணி ரெடி பாருங்க. முட்டை நல்லா தூள் தூளா இதாயிடுச்சான்னு பாத்துங்க சரிங்களா. நல்லா தனித்தனியா இருக்கணும், டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அவ்வளோதான், முட்டை பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரமாதமாக இருக்குது.